சோயாவில் தயாரிக்கப்படும் உணவுகள் ஆசிய மக்களின் மத்தியில் வெகு காலமாக மிக பிரபலமாக இருந்து வருகிறது. சோயாவில் அமினோ அமிலங்களும் புரோட்டீன்களும் நிறைந்திருக்கிறது. பொதுவாக புரோட்டீன் மிகுந்த உணவுகள் பற்றி பேசும்போது விலங்குகள் மூலம் கிடைக்கும் உணவுகளில்தான் முதல் இடத்தில் இருக்கும். ஏனெனில் விலங்குகள் இறைச்சியில்தான் புரோட்டீன் அதிகமாக இருக்கும். எனினும் தாவரம் போன்ற சோயா உணவு சுத்த சைவ உணவை உண்பவர்களுக்கும் மிதமானவை சைவ உணவை உண்பவர்களுக்கும் போதுமான ஆரோக்கியத்தை கொடுப்பதோடு அருமையான சுவையையும் தருகிறது. சோயாவில் நார்ச்சத்து, சத்துக்கள், வைட்டமின்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. சோயாவில் தயாரிக்கப்படும் சோயா பீன்ஸ், சோப்பு, எடாமி, சோயா தயிர் மற்றும் சோயா பால் போன்ற உணவுகள் உலக மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருந்து வருகிறது. சோயா புரோட்டீன் மற்றும் நோய் எதிர்ப்பை நிறைந்துள்ளது. சோயாவில் மிக அதிக அளவில் புரோட்டீன் நிறைந்திருக்கிறது. நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மற்றும் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு போதுமான அளவு புரோட்டீன் தேவைப்படுகிறது. நமது உடலில் உள்ள செல்களின் கட்டமைப்பை புரோட்டீனை உருவாக்குகிறது. ஆகவே பாதிக்கப்பட்ட செல்களை சீரமைக்க புரோட்டீன் தேவைப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்று என்ற கொடிய நோயால் இந்திய மக்கள் சகிக்க தவிக்கும் நிலையில் நாம் ஒவ்வொருவருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்து கொரோனா பெருந்தொற்றை விரட்டி நமக்கு வலியை கொடுக்கக்கூடிய புரோட்டீன் மிகுந்த உணவுகள் தேவை. புரோட்டீன் மற்றும் வைட்டமின் இது போன்ற ஊட்டச்சத்து அடங்கிய உணவுகள் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி ஆற்றலை கொண்டவை. ஆகவே புரோட்டீன், வைட்டமின் சி மற்றும் ஒமேகா 3 போன்ற ஊட்டச்சத்துக்களை அதிக அளவில் கொண்டிருக்கும் சோயா உணவுகள் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்பதில் ஐயமில்லை. ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் சோயா. சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையை சரியான அளவில் பராமரிக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இந்தியாவில் சோயா உணவுகள் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை அளவை சரியான விகிதத்தில் பராமரிக்க உதவுகிறது என்ற ஒரு சில மருத்துவ ஆய்வுகள் மட்டுமே கூறுகிறது. எலும்புகளின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் சோயா. நமது உடலில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நமது எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஜெர்னியல் ஆப்போன் அட்மின் மினரல் ரிசர்ச் என்ற பத்திரிகையில் வெளிவந்த சோயா ரெடியூஸ் போன் டேன் ஓவர் மார்க்ஸ் இன் உமன் டியூரிங் எர்லி மெனோபியூஸ் ரேண்டம் கண்ட்ரோல்டு ட்ரையல் என்ற மருத்துவ ஆய்வு கட்டுரை. நாம் ஐசோப்ளோவன்களை அதிகமாக சாப்பிட்டால் அது ஈஸ்டோரேஜனுடைய குறைபாடு காரணமாக ஏற்படும் எலும்பின் ஆற்றல் இழப்பை சரி செய்து எலும்புகளை வலுப்படுத்தி அவற்றை ஆரோக்கியமாக வைக்கிறது என்று தெரிவிக்கிறது. கரு உறுதல் உதவி செய்யும் சோயா. செயற்கை முறையில் கருத்தரிக்க முயன்ற பெண்கள் மத்தியில் சோயா ஃபுட் இன்டேக் அண்ட் ட்ரீட்மெண்ட் அவுட்கம் ஆஃப் த உமன் அண்டர்கோயிங் அசிஸ்ட் ரீப்ரொடக்டிவிட்டி டெக்னாலஜி என்ற மருத்துவ ஆய்வு சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வின் முடிவு ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்பெக்ட்ரோலிட்டி என்ற பத்திரிகையில் வெளியிடப்பட்ட போது அந்த ஆய்வின் முடிவில் செயற்கை முறையில் கருத்தரிக்க முயலும் பெண்களுக்கு அவர்கள் எளிதில் கருவுறுவதற்கு சோயா உதவி செய்வதாக குறிப்பிடுகின்றனர். சோயாவில் உள்ள ஆபத்துகள் என்று பார்த்தால் சோயா உணவுகளில் பல வகையான நன்மைகள் இருக்கின்றது என்று மருத்துவ ஆய்வுகள் கூறினாலும் அவற்றில் உண்பதில் பின்வரும் ஆபத்துகளும் இருக்கின்றது. அது என்ன என்பதை பார்த்தால் சோயா உணவுகளை சாப்பிடுவதால் ஒரு சிலருக்கு அலர்ஜி ஏற்படுவதாக தெரிய வருகிறது. இந்த உணவுகளில் அவர்களின் உடலில் எதிர்வினை செய்வதால் தெரிவித்து இருக்கின்றனர். சிறு குழந்தைகள் பாலிற்கு பதிலாக சோயா பாலை கொடுத்தால் அது குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அளவுக்கு அதிகமான சோயா உணவுகளை சாப்பிட்டால் அவற்றில் இருக்கும் கரையாத நாட்பொருட்களின் காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. அளவுக்கு அதிகமாக சோயா உணவுகளை உண்டால் நமது உடலில் உள்ள தைராய்டு இயக்க தடை செய்யப்பட்டு தைராய்டு சுரப்பி குறைய வாய்ப்புள்ளதாகவும் உண்டு. கட்டுப்பாடுகள் இல்லாமல் சோயா உணவுகளை அதிகமாக உண்டால் பெண்களுக்கு புற்றுநோய் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. ஆகவே சோயா உணவுகளை அளவோடு சுவைத்தால் உடல் நலத்துக்கு ஆரோக்கியமாக வாழலாம் என்றும் மருத்துவ குறிப்புகள் கூறுகின்றன.